நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது, தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா, புத்தாண்டுக்காக நான் ஒரு ஸ்வீட்டும் ஒரு பச்சடியும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இதை எப்படி கல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சௌரமானம் பிரகாரம், அதாவது தெலுங்கு வருஷ பிறப்பு வந்து சாந்திரமானம் அப்படிம்பாங்க. இது வந்து சௌரமானம். சௌரமானம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு இது கால்குலேட் பண்ணுறது. இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து சூரியன் வந்து மேஷ ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதனால் அது வந்து மேஷ மாதம் அப்படின்னும், இல்லாட்டி சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் தமிழ் வருஷ பிறப்பு. இல்லை ஜென்ரலாக வந்து ஒரு வருஷத்தில் 2 ஆயனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தட்சிணாயனம் உத்தராயணம். இதையும் சௌரமானம் பேஸ் பண்ணி தான் வரும். தட்சிணாயனன்றது நமக்கு ஆடி மாதம் இல்லையா, அந்த ஆடி மாதத்தில் வருது. கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் தை மாதம் நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். சங்கராந்தி அப்படின்னா மாத பிறப்புன்னு அர்த்தம். மகர மாத பிறப்பு அன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து மகர சங்கராந்தி, அன்றைக்கி தான் பொங்கல் பண்டிகை, உத்தராயண புண்ணியகாலமும் ஆரம்பமாகும். ஸோ ஒரு வருஷத்தில் இந்த 12 மாதத்தில் சூரியன் 12 ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார். திருப்பி அடுத்த தடவை வர்றதுக்கு திருப்பி இந்த புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் வந்து வரும், திருப்பி மேஷராசிக்கு வருவார். நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற அதே நேரத்தில் கேரளாவில் வந்து அவங்க விஷுன்னு கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் வந்து மேஷ மாதம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு இந்த 12 ராசி அவங்க 12 மாதமாக வந்து ஒரு வருஷம்னா வந்து நம்ம பூமி வந்து சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 365 நாள். அதுதான் ஒரு வருஷம்னு சொல்லுவோம். நம்ம 12 மாதமாக அதை வந்து பிரிச்சுப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருஷம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம், எடுத்துப்பாங்க. நம்ம அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஏப்ரல் 14ஆம் தேதி இது கொண்ட தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற மாதிரி, பெங்காலில் கூட அன்றைக்கும் அவங்களுக்கு தமிழ் பெங்காலி நியூ இயர். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கூட அதே நாளில் தான் வந்து அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது சாந்திரமானம் சௌரமானம் இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இந்த டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஏன்னா சாந்திரமானம் சௌரமானம் அதை பேஸ் பண்ணி வந்து வருஷ பிறப்பு வந்து கொண்டாடுவாங்க. அதனால் இந்த பண்டிகை வந்து இது எப்போ மாதிரி எல்லாம் சீக்கிரம் எழுந்து குளிச்சு வாசி கழிச்சு கோலம் போட்டு அன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் வாங்கி பூஜை பண்ணுறவங்க வந்து பஞ்சாங்கம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் அன்றைக்கி கட்டாயமாக வந்து பெரியவங்க வீட்டில் இருந்தால் அன்றைக்கி வந்து அவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இந்த ஜாதகம்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க அந்த எந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பொது இடத்துல இல்லாட்டி கோவிலெல்லாம் பஞ்சாங்க ஸ்ரவணம் இல்லாட்டி பஞ்சாங்க படணும் அப்படின்வாங்க. எல்லாரும் கோவிலில் போய் அதை வந்து நம்ம போய் கேட்கணும். ரொம்ப விசேஷம் அது. தமிழ் வருஷ பிறப்புக்கும் விஷுக்கும் ஒரு ஸ்வீட்டு ஒரு பச்சடி பண்ண போகிறேன். ஏலா அடை, கேரளா ஸ்டைலில் ஏலா அடையும் மாங்காய் பச்சடி வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இலை அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல இலை எடுத்திருக்கேன். இலையை வந்து இதில் தான் அதை பண்ணி நம்ம வந்து ஆவியில் வைக்கணும். அதுக்காக வாழை இலை எடுத்துக்கணும். உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணத்துக்கு தேங்காய் நான் துருவிட்டு நல்லா அழுத்தி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெள்ளைப்பொடி அது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அரை அழகு அரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி நெய் இந்த இலையில் தடவுறதுக்கு கொஞ்சம் வந்து பூர்ணம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து முதல்ல நம்ம பூர்ணம் பண்ணிடலாம். இலை அடை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ வந்து நாட்டு சக்கரை, இதில் கல் மண் எதுவும் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துடுறேன். நம்ம வெல்லம் சேர்க்குறதா அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உருக்கி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அது சேர்த்தா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதுக்காக இது இருக்கிறதுனால நான் இதையே சேர்த்துடுறேன். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அந்த தேங்காய் எல்லாம் கலர் மாறிட்டு வெல்லம் எதுவும் சேர்ந்து பூர்ணம் பதத்துக்கு வந்துடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி 1 கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், இந்த பூர்ணம் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். நெய் போடுறேன். பூர்ணம் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். இது ஆறுறதுக்குள்ளே இதை வந்து
மிக்ஸியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். மாவு இது மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி கொண்டு வரணும். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போது நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி போட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இலை அடையை தயார் பண்ணிடலாம். ஒரு சின்ன கரண்டி மாவு போட்டு நம்ம இலை வடாமல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு மெல்லிசாக லேயர் இருந்தால் போகிறோம். இப்போது இந்த பூர்ணத்தை இந்த ஒரு சைடு போடணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த பூர்ணத்தை இப்படி இலையை இப்படியே மடிக்கணும். எல்லா சைடும் இப்படி அழுத்தி விட்டுட்டு ஊறுமா வச்சிடலாம். அடுத்தது நான் இந்த இலையெல்லாம் நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு லைட்டாக நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போகும். கரெக்டாக ரெண்டு எட்ஜும் வந்து கரெக்டாக சேரணும். இப்போ இந்த தண்ணி கூட கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணும். இதை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை ஆறு எடுத்து இதை எடுத்துடலாம். தமிழ் வருஷ பிறப்புக்கு எல்லா வீட்லேயும் கட்டாயமாக வந்து மாங்காய் ஸ்வீட் பச்சடி பண்ணுவாங்க. நான் இதை இப்போ பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து முதல்ல கடுகு போட்டுக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். இந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே பார்க்கலாம். மாங்காய் தோலோட போடலாம், இல்லாட்டி தோல் எடுத்துகிட்டு போடலாம். நான் தோலோடு தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகா பொடி, வெல்லம், நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நிறையவே போடணும். இதில் நிறைய திண்டிப்பு இருக்கணும். உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்ல இது மாதிரி கட் பண்ணிட்டு இதில் போட்டுடலாம். இதில் வேறு எதுவும் போட வேண்டாம். பருப்பு எல்லாம் வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். மாங்காய் நான் ஒரு
அரை மாங்காய் தான் வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடணும். இந்த மாங்காய் வந்து நல்லா வதங்கிடுது, நான் அதனால தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணேன். சீக்கிரம் வந்துடுது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணால் அது கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் மசிச்சுட்டு நான் மீதி எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிறது. இப்போ இதை கொஞ்சம் நாங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மாங்காய் தெரியணும், மாங்காய் பச்சடின்றதுக்காக. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு, பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து இதை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி போடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உப்பு போட்டு ஒரு தடவை கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கடைசியில் இந்த வெல்லம் போடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் இந்த பச்சடி. மாங்காய் பச்சடி நல்லா கொதிக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது மண் பாத்திரம், அதனால் ஆஃப் பண்ணால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிக்கிறது அடங்கும். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. தமிழ் வருஷப்பிறப்பு விஷுக்காக பண்ண இலை அடை, இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. இதை ஆவியில் வச்சு தான், கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வெரைட்டி, கேரளா ஐட்டம் இது. இது வந்து தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி ஒரு மாங்காய் பச்சடி. இதுவும் எல்லோரும் ஜென்ரலாக வருஷப்பிறப்பு அன்றைக்கி பண்ணுவாங்க. நீங்களும் இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த கேரளா அடை இலை அடைய பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ வரப்போகிற குரோதி வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மனசு நிம்மதியும், நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். பசங்களுக்கெல்லாம் எல்லோரும் நல்ல கோர்ஸ் எடுத்து படித்து எல்லாருக்கும் நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை இந்த வருஷத்தில் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு, குரோதி வருஷம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.